பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சொன்னால் தந்தையின் தோளில் மகன்தான் அமர முடிகிறது என்று. இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திராவிட கருத்தியலுக்கு தந்தை பெரியாரைத்தான் கருத்தாளராக முன்வைக்கிறார். அங்கத்தில் பங்கு பெற்ற சொந்த பிள்ளையும் இல்லை, தோட்டத்தில் வளர்க்க தென்னம்பிள்ளையும் இல்லை. முனகியபடியே மூத்திரச்சட்டியோடு கடந்தாலும் 100 மைல்கள் கடப்பேன் இந்த மக்களுக்காக என்றாரே, அவர்தான் எம் தந்தை என்று அவரை தந்தையாக கொண்ட அந்த இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிவதனி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு துல்லியமான ஒரு தலைப்பு. எனக்கு முதல்ல அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியோடு நான் தொடங்க விரும்புகிறேன். ஏன் திராவிட மாடல் அப்படின்றதற்கான பதிலை அண்ணன் அவர் தொடங்கினப்பே சொன்னார். எல்லாரும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான்னு பேசிட்டு இருக்கோம், ஆனால் எந்த சொல்லை சொன்னால் ஒன்றியம் அதிர்கிறதோ அந்த சொல்லை தான் சொல்வோம் என்று, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எது தேவை என்ற புள்ளியில் அண்ணன் தொடங்கியதற்கு நன்றி. ரெண்டாவது முக்கியமான செய்தியை நான் அரங்கத்திற்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 2-3 வாட்ஸ்அப் செய்திகளை இங்கே பரப்புவதற்காக நாங்கள் யாருமே வரல, அதனால் என்ன தரவுகளோ அதை பேச கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்கள் சொன்னாரு, பாஜக என்ற கட்சியினுடைய துணை இல்லாமல் எங்களுடைய பிரதமர் பேசுகிறார் அப்படின்னு. அதை எல்லாருமே ஒத்துக்கிறோம். பாஜக என்ற கட்சியின் துணை இல்லாமல் பிரதமரால் பேச முடியும், டெலிபிராம்டின் துணை இல்லாமல் தான் பிரதமரால் பேச முடியாது. மூன்றாவது முக்கியமான செய்தி, நான் அதை சொல்லிட்டு நேரடியாக தலைப்புக்கு போக விரும்புகிறேன். இங்கே வந்து ஒரு மாயையை கட்டமைக்கிறோம். முதல்வருக்கு பிறகுதான் திராவிட மாடல், இந்த முதல்வருக்கு பிறகுதான் திராவிட மாடல்னு. என்னை விட வள்ளுவரையும் தமிழ் சான்றோர்களையும் சங்க இலக்கியத்தையும் கரைத்து குடித்து என்னுடைய அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் இருக்கிறார், அதனால் அவருக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு சொல்கிறேன். வரலாற்றில் எந்தெந்த சொல்லெல்லாம் அதிகாரத்தை ஒழுக்குகிறதோ அந்த சொல்லை நாம் கையில் எடுத்துப்போம். அப்படி முதலில் வர்ணாசிரமத்திற்கு எதிராக முளைத்த சொல் தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது திராவிடம். பார்ப்பனியத்திற்கு எதிராக, ஆரிய சனாதனத்திற்கு எதிராக, சமூக அநீதிக்கு எதிராக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார், அது திராவிடமாடும். இந்த அனைத்திற்கும் முன்னோடியாக நீதி கட்சி இருந்தது, அது திராவிட மாடல். அப்ப இந்த திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா, இதான் செய்தி. பெயர் அப்படின்றது திரும்ப திரும்ப நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம், நீங்க இவ்வளவு பதறதுனால அதை சொல்வதற்கு இனிமையாக இருக்கிறது, அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப இந்த மாடல் தேவையா இல்லையா, வளர்ச்சிக்கு தேவை, அதான் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு. அப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய, ஒன்றியம்ன்றது நம்ம முதல்வர் கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்ன வார்த்தை, யூனியன் கவர்மெண்ட் தான். நீங்க வந்து ஒன்றியம் தானே தவிர மத்திய கிடையாது, மத்தியஸ்து பண்றது உங்க வேலை கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் யூனியன் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப இந்த தேசிய மாடல் என்ன சாதித்தது, முக்கியமா சொல்லணும்னா தேசியத்திற்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு எதிரியான்னு கேட்டா கிடையாது. மண்டல் கமிஷனை அமல்படுத்தியதால் விபி சிங்கருடைய ஆட்சியை கவிழ்த்தவர்கள் இன்றைக்கு தேசியத்தை பேசுகிறீர்கள், நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்வது திராவிட மாடல். அப்ப இந்த திராவிட மாடல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் இந்தியா, இந்தியாவினுடைய பிஜேபி மாடல், அதை ரொம்ப மனமுவந்து அந்த ஊர்ல சொல்ற மாதிரி தப்பு பண்ணா கூட காலர் தூக்கி விட்டு அலைவாங்கன்னு, ஆர்எஸ்எஸ் தான் ஆளுது என்பதை ஒப்புக்கொண்டதுக்கு அவர்களுக்கு நன்றி, எங்களுடைய வேலை சுலபமாயிடுச்சு. நீங்க காந்தியை பத்தியே பேசுறீங்க, ஆர்எஸ்எஸ் நான் நிகழ்காலத்துக்கு வாங்கன்றாங்க, நான் நிகழ்காலத்துக்கு வரேன். 2020-21 காலகட்டத்தில் சுதீஷ் மின்னி என்ற கேரளத்தை சார்ந்த, அவருடைய 6வது படிக்கிற வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்தவர் வெளியே வராரு. வெளியே வந்ததற்கான காரணத்தை பட்டியலிடுகிறார், என்னுடைய சாப்பாட்டில் கை வச்சா கூட ரத்த வாட அடிக்குது, இஸ்லாமியர்களையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் நாத்திகவாதிகளையும் எதிரிகளாக பார்க்க இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்னை பழக்கப்படுத்துகிறது, எனவே இதிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று வெளியேறிய சுதீஷ் மின்னி என்பவர் பதிவு செய்திருக்கார். இது காந்தி இல்ல, காமராஜரை கொலை செய்த ஆர்எஸ்எஸ், கொலை செய்ய முயற்சித்த ஆர்எஸ்எஸ் கிடையாது. அப்ப இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாடல் வளர்ச்சியை நோக்கி போகுதான்னு கேட்டோம்னா, இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், இருக்கிறதுலே சின்ன உருவம் பார்த்தாலே தெரியும், ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப ஒல்லியாவும்
இன்னொரு பக்கம் வீங்கி போயிருந்துச்சுன்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். இந்தியாவுக்கு ஏற்பட்டிருப்பது வீக்கம், தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருப்பது வளர்ச்சி. இதை நான் சொல்லல, நான் சொன்னா தீகா கார பொண்ணு ஆயிடும், நான் சொல்லல. ஜெயதி கோஷ் என்ற பொருளாதார அறிஞர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் செய்தி இல்ல, பொருளாதார அறிஞர் ஜெயதி கோஷ், அவங்க வந்து பிப்ரவரியில கிண்டி அண்ணா லைப்ரரிக்கு வராங்க. அண்ணா லைப்ரரிக்கு வந்து அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹை லெவல் அட்வைசரி போர்டு ஆன் எஃபெக்டிவ் மல்டி லேட்டரலிசம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபையினுடைய, யூஎன்ஓவுடைய பயனுறு பன்முக சார்பியமை என்ற பிரிவின் கீழ் ஒரு குழு அமைக்கிறாங்க. உலக அரங்கில் அவர் காமன் அஜெண்டா, நம்முடைய நோக்கம் என்ன, இந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு, உலகம் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்ன்ற ஆய்வு குழுவினுடைய உறுப்பினர். அவங்க தமிழ்நாட்டினுடைய அண்ணா லைப்ரரிக்கு வராங்க, மிகப்பெரிய சமகாலத்து பொருளாதார அறிஞர். அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வம்பு கதைகள், வளர்ச்சின்ற இடத்துக்கு இப்போ தான் வரும். பொருளாதார நிகழ்ச்சியை பற்றி, பொருளாதார வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன இரண்டு செய்தி. முதல் செய்தி, உலக அரங்கில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அது உண்மைதான். ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, நாட்டினுடைய உற்பத்தி வளர்ச்சி, ஜிடிபி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி, 90% மக்கள் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேல்தட்டு மக்களிடத்தில் இருக்கிறது. மற்றது கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, கீழ்த்தட்டு மக்களுக்கு இந்தியாவில் இருப்பது பிரச்சனையும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி யானை பலத்துடன் இருக்கிறது, ஆனால் பாவம், அந்த யானை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட யானையாக இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு சாகுமா நாளைக்கு சாகுமான்னு தெரியல அப்படின்னு. அவங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எப்ப எடுத்தாலும் ஒரு 3 வாட்ஸ்அப் போய், ஒன்னு, சாராய கடை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு, மதுக்கடை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, வாரிசு அரசியல். இந்த முதல் செய்திக்கு ஜெயதி கோஷ் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு வருகிற போது எப்படி உணர்றீங்கன்னு, இன்னும் இந்தியாவில் வாழலாம் என்ற சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய 2 மாநிலங்கள், ஒன்று தமிழ்நாடு மற்றொன்று கேரளா. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம், பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய, இந்தியாவில் அதிகமான பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 4622 பொது நூலகங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, திராவிட மாடல். இப்போ நீங்கள் அப்படியே வாங்க மதுக்கடைக்கு. தேசியம் என்ன சாதிச்சிச்சு, பிஜேபி என்ன சாதிச்சிச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை வெறும் 278, மதுக்கடையின் எண்ணிக்கை 27522. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை வெறும் 48, மதுக்கடையின் எண்ணிக்கை 25,000. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622, மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா, தமிழ்நாடு வளர்றத பார்த்து தாங்கிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா இந்தியா என்ன சொல்லுது, திரும்ப திரும்ப எண்ணிக்கையில் தவறு என்று சொல்கிறார்கள். இல்ல இல்ல, நீங்க கேக்குற கேள்வி வந்து அறிவாளித்தனமாக மற்றவர்களுக்கு படலாம், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுதான் தேசிய மாடல், இதுதான் தேசிய மாடல். இல்ல இல்ல, தேசிய மாடல் என்பதே நல்லா இருக்கிற மாநிலத்துல எண்ணிக்கை குறைவாட்டை சொல்ற மாடல், அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் அதற்கான பதிலை சொல்றேன். புரியல புரியல, ஒருமுறை எண்ணிக்கை ஒருவர் பேசி ஒன்றும் கேட்கவில்லை. மதிவதனி, இந்த தரவுகளை சொன்னது நான் கிடையாது. உங்களுக்கு கோபம் வரணும்னா ஒன்றிய அரசு மேலதான் வரணும். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தான் இது. கோபப்படக்கூடியவர்கள் பிஜேபி மேல கோபப்பட்டுக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான செய்தி, வளர்ச்சி அப்படின்றத கல்வி பொது சுகாதாரத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். திராவிட மாடல் அப்படின்றது என்ன வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு உண்மையாவே இந்தியாவை பார்க்க பரிதாபமா இருக்கு. நான் வந்து ஒரு இந்தியாவில் பிறந்திருக்கேன்ற முறையில் சொல்றேன். கல்வியில வந்து பிஜேபி நியூ எஜுகேஷன் பாலிசின்ற தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்ப ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவங்களுடைய விஷன் ஆஃப் த பாலிசி என்னன்னா, 2030 பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுடைய சதவிகிதத்தை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% ஆக்கணும். நாங்கள் உண்மையாகவே உளப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா,
இந்தியாவினுடைய ஜிஇஆர் ரேஷியோ 27.1%. நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் ஆண்ட குஜராத்தினுடைய ஜிஇஆர் ரேஷியோ 20.4%. பீகார், பிஜேபி ஆளக்கூடிய பீகாரினுடைய ஜிஇஆர் ரேஷியோ 13.6%. திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டின் ஜிஇஆர் ரேஷியோ 51.4%. அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திராவிட மாடல் தேவை. இரண்டாவது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். வாரிசு அரசியல்ன்றாங்க. குடும்பம் இருக்கிறவங்களுக்கு, மனைவியை வீட்டுல வச்சிருக்கிறவங்களுக்கு வாரிசு இருக்கும். அந்த வாரிசு அவர்கள் சார்ந்த இரண்டாவது சுற்றுல பிஜேபி யார் யார் வாரிசு இருக்காங்கன்ற பட்டியலை வெளியிடுகிறேன்.